விஜய் அவர்களுடைய நியோ படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணுறதுக்கு, வசூல் செய்யாமல் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரிய திட்டம்லாம் தீட்டி பல விஷயங்கள் வந்து செஞ்சிகிட்டு இருக்காராமா. இது இப்போ தான் கிடைச்சிச்சு எனக்கு இந்த நியூஸு. அணில்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது காமெடிகளின் உச்சம் அப்படின்னே சொல்கிற அளவுக்கு இவனுங்க வந்து சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து அவர் யாருமே மதிக்கலை ஃபஸ்ட்டு, ஒரு ஆளாக வெயிட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா. ஆனாலுமே அவரை மதிக்கணுங்கிறதுக்காண்டி இவனுங்களாம் நிறைய விஷயத்த உருவாக்குவானுங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம் இந்த விஷயத்துக்கு, அந்த விஷயத்துக்கு வந்து மோடி அரசு தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம், தளபதிக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு வந்து அமெரிக்கா அரசு தான் காரணம், அப்புறமா இப்போ வந்து ரஜினி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு ஆளே கிடையாது, விஜய்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு தான் இங்கே எல்லோரும் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவரை லைம்லைட்டுக்கு கொண்டு வரணும், அவர் ஒரு ஆளாக மதிக்கணுங்கிறதுக்காண்டியே இவ்வளோ ஆளாக ஒரு விஷயத்தை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க சில நாட்களாகவேட்டு. அந்த வகையில் வந்து இப்போ வந்து லியோ படத்துக்கு வந்து அதிகாலை 4 மணி காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அரசும் ஃபஸ்ட்டு அறிவிக்கவே இல்லை. அவங்க அரசு சொன்னது வேற, ஆனால் இவங்களாவே 4 மணி ஷோக்கு அரசு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குதிச்சானுங்க. இதெல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினானுங்க. ஜெயிலர் படத்துக்கெல்லாம் தரமாட்டாங்க, விஜய் படத்துக்கு தான் தருவாங்க அப்படி இப்படிலாம் வேற வாய் வேற வாய் இப்படிலாம் பேசினா உருப்படுமா, நாசமாக தானே போவாங்க. அதே மாதிரி திடீர்னாப்பில் கவர்மெண்ட்லேருந்து ஏங்க நாங்கள் 4 மணி ஷோக்கு அனுமதிங்கிற மாதிரியே சொல்லலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து 4 மணி ஷோலாம் கிடையாது, 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ சரிங்களா, நீங்களாவே கிளப்பி விடாதீங்க, நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பெற ஆரம்பிச்சிட்டானுங்க கவர்மெண்ட்லேருந்து. இதை பார்த்து நம்ம பிஸ்மி மாமா பல இடத்துக்கு போயிட்டு ஒரு உச்ச நடிகர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னனால தான் 4 மணி காட்சி கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, பிஸ்மி மாமா பையன்லாம் ஒரு ஆடு மயிறுன்னு, அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு உண்மைன்னு சொல்லி மதித்து இங்கே உள்ள விஜய் ஃபேன்ஸ்லாம் ரஜினி தான் காரணம், ரஜினினால தான் கிடைக்கல, ரஜினி மட்டும் அப்படி பண்ணலாம், விஜய் ஃபேன்ஸ் வந்து குஷியாக இருந்திருப்பாங்க, 4 மணி ஷோ போயிருப்பாங்க, 4 பேர் செத்துருப்பானுங்க, 10 தேட்டரை அடித்து உடச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டா மாமா இருக்காருல, அவர் வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து ப்ரெஷர், அந்த அரசுக்கிட்டேருந்து ப்ரெஷரு, அமெரிக்காவில் ஜோ பைடன் வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டால் தன்னுடைய ஆட்சிக்கே வந்து ஆபத்து வந்துடும்னு ஜோ பைடன் வந்து பயந்துட்டாருங்கிற ரேஞ்சுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு குமுறல், யோ சிரிப்பு தான் வருது. ஸோ ரஜினி தான் விஜய் படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்காண்டி வேலை செஞ்சாருங்கிற மாதிரி கிளப்பி ஊட்டி, இப்போ அதை ஒரு கூட்டம் நம்பி வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க, கதறிக்கிட்டு இருக்கானுங்க அனில்ஸு. இவனுங்கெல்லாம் நாளைக்கு அரசியலுக்கு வந்தா பாவம். சரி, உங்களோட கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்தி.